இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரர் ஒருவர் இரண்டு விதமான திருமண முறைகள் உள்ளன என்று கூறி திரு அவை சட்ட திருமண முறையை பற்றி விளக்கி கூறினீர்கள். அதே போன்று திரு வழிபாட்டு திருமண முறையை பற்றியும் கூற முடியுமா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, திருமணத்திற்கென திரு அவை இரண்டு முறைகளை வகுத்துள்ளது என ஏற்கனவே நான் உங்களுடன் பகிர்ந்துள்ளேன். ஒன்று திரு அவை சட்ட திருமண முறை, அதாவது கெனானிக்கல் ஃபார்ம் ஆஃப் மேரேஜ். மற்றொன்று திரு வழிபாட்டு திருமண முறை, அதாவது லிட்டர்ஜிக்கல் ஃபார்ம் ஆஃப் மேரேஜ். திரு அவை சட்ட திருமண முறையானது திருமணத்தின் செல்ல நிலையை பாதிக்கின்றது. அது இல்லை எனில் திருமணமே செல்லாது. எனவே திரு அவை சட்ட திருமண முறை, அதாவது கெனானிக்கல் ஃபார்ம் ஆஃப் மேரேஜ் மிகவும் இன்றியமையாதது. ஆனால் திரு வழிபாட்டு திருமண முறை, அதாவது லிட்டர்ஜிக்கல் ஃபார்ம் ஆஃப் மேரேஜ், திருமணத்தின் செல்ல நிலையை பாதிப்பதில்லை. திரு வழிபாட்டு திருமண முறையை கடைபிடிக்கவில்லை என்றாலும் அந்த திருமணம் செல்லுபடி ஆகும். எனவே அந்த முறையானது இரண்டாம் தரமானது. அன்பார்ந்தவர்களே, எல்லா மதங்களிலும் திருமணம் வெறும் வாழ்க்கை ஒப்பந்தமாக மட்டுமல்ல, ஒரு புனிதமான செயலாகவும் கருதப்படுகிறது. எனவே திருமணத்திற்கென ஒரு குறிப்பிட்ட சடங்கு முறைகள் எல்லா மதங்களிலும் உள்ளன. கிறிஸ்தவர்களின் திருமணம் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள உடன்படிக்கை உறவிற்கு சான்றாக உள்ளது. எனவே புதிய உடன்படிக்கையின் பலியான திருப்பலியில் திருமணம் நடைபெறுகின்றது. மணமக்கள் திருப்பலியிலும் திரு விருந்திலும் பங்கு பெறுகின்றனர். திருமண திருப்பலியில் மணமக்களுக்கு சிறப்பு ஆசியுரை வழங்கப்படுகிறது. இந்த முறை எல்லா நாடுகளிலும் பொதுவாக பின்பற்றப்பட்டு வருகிறது. எனினும் நாடுகளுக்கிடையே கலாச்சார வேறுபாடுகள் உள்ளன. எனவேதான் ஆயப்பேரவை தனது சொந்த திருமண சடங்கு முறையை உருவாக்கிக் கொள்ளலாம். அத்தகைய சடங்கு முறை அந்த இடத்தினுடைய மற்றும் மக்களுடைய வழக்கங்களுக்கு ஏற்றதாகவும் கிறிஸ்தவ மனநிலைக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும். அதை திரு ஆட்சி பீடம் மறு ஆய்வு செய்ய வேண்டும். இந்த காரியத்தில் திருமணத்தை நடத்தி வைக்கும் ஒருவர் உடனிருந்து ஒப்பந்தம் செய்யும் தரப்பினரின் சம்மத வெளிப்பாட்டை கேட்டு பெற வேண்டும் என்ற சட்டத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண் 1120 கூறுகிறது. எனவே ஒவ்வொரு நாட்டின் ஆயர்பேரவையும் தத்தம் நாட்டிற்கே உரித்தான திருமண சடங்கு முறையை உருவாக்கி அந்த முறையை திரு ஆட்சி பீடத்தின் ஒப்புதலுடன் நடைமுறைக்கு கொண்டு வரலாம். இத்தகைய புதிய திருமண சடங்கு முறையை உருவாக்க ஆயர்பேரவைக்கு திரு வழிபாட்டு வல்லுநர்கள் உதவி செய்யலாம். மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.